கொரோனாவிலிருந்து முழுமையாக விடுபடும் நேரம் நெருங்கிவிட்டது பிரதமர் மகிந்த வெளியிட்டுள்ள நம்பிக்கை என் பேச்சை கேட்டிருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது சஜித் ஆவேசம் தீவிரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள உலக சுகாதார அமைப்பு பௌத்த நாட்டிற்கு தலைவராக இருந்தபோதிலும் போதிலும் என்னால் முடியாமல் போய்விட்டது பெரும் துயரில் மஹிந்த கொரோனாவினால் மரணமடைவோரை எரிக்கவும் அடக்கம் செய்யவும் முடியும் ஆட்குறைப்பு சம்பள குறைப்பு மேற்கொள்ள இடமளிக்கப்படாது அரசாங்கம் அறிவிப்பு தொடருந்துகளுக்கு பாதுகாப்பு வழங்க அறுநூறு படையினர் கடமையில் பிரித்தானியாவில் கொரோனா தொற்று வேளையில் குழந்தைகளை வாட்டும் மற்றொரு தொற்று கடுமையான அர்ப்பணிப்பு பொறுமை மற்றும் பௌத்தரிக்கை உரித்தான மன அமைதியுடன் செயற்பட்டமையினால் இலங்கை வாழ் மக்களை அந்த தொற்று நோயிலிருந்து வெற்றிகரமாக மீட்டெடுப்பதற்கான நேரம் மிகவும் அண்மைத்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் விசாக் பண்டிகையை கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையை போன்றே முழு உலகம் கொரோனா தொற்று நோயின் தாக்கத்திற்கு உட்பட்டுள்ள நிலையிலேயே இந்த முறை பெருமானின் பிறப்பு புத்தர் நிலை பரிநிர்வாணம் இடம்பெற்று விசாக் பண்டிகையை கொண்டாட வேண்டிய ஏற்பட்டுள்ளது கடுமையான அர்ப்பணிப்பு பொறுமை மற்றும் பௌத்தர்க்கே உரித்தான மன அமைதியுடன் செயற்பட்டமையினால் இலங்கை வாழ் மக்களை அந்த தொற்று நோயிலிருந்து வெற்றிகரமாக மீட்டெடுப்பதற்கான நேரம் மிகவும் அண்மித்துள்ளது எனவே நாம் தொற்று நோயிலிருந்து மீட்டெடுப்பதற்காக மேற்கொண்ட போராட்டத்தின் வெற்றி பாதுகாக்கப்படும் வகையிலேயே வெசாக் பண்டிகையை கொண்டாட வேண்டும் ஊரடங்கு சட்டம் அல்லது சுகாதார ரீதியான சட்டத்திட்டங்கள் தர்மத்தின் அடிப்படையிலான வாழ்வுக்கு தடையாக அமைய மாட்டாது என்பதே எனது புரிதலாகும் இரண்டாயிரம் வருடங்களாக தர்மத்தின் அடிப்படையில் வாழ்வினை கழித்த பௌத்தர்களுக்கு வீட்டிலிருந்தவாறே பொருள் சார்ந்த மற்றும் கொள்கை பூஜைகளில் ஈடுபடுவதற்கான ஒழுக்க பயிற்சி காணப்படுகின்றது வெசாக் தினத்தில் விளக்கேற்றி அலங்காரங்களை செய்து உளமகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வது பௌத்தரின் பழக்கமாகும் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தீமைகளிலிருந்து நீங்குவதற்கும் நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கும் எவ்விதத்திலும் தடையாக அமைவதில்லை இந்த அனர்த்தத்தின் போது புத்தபெருமான் காட்டிய வழியே எமக்கு பாதுகாப்பாக உள்ளது வாழ்க்கை நிலையற்றது எனவும் நிலையான எதுவுமில்லை எனவும் போதிக்கும் புத்த போதனையின் உண்மைத்தன்மையினை இந்த அனர்த்தத்தின் போது புத்தபெருமான் காட்டிய வழியே எமக்கு பாதுகாப்பாக உள்ளது வாழ்க்கை நிலையற்றது எனவும் நிலையான எதுவுமில்லை எனவும் போதிக்கும் புத்த போதனையின் உண்மைத்தன்மையினை இந்த அனர்த்த நிலைமையில் முழு உலகம் புரிந்து கொண்டுள்ளதாகவே தெரிகின்றது உள்ளம் உடம்பு வார்த்தைகள் ஆகிய மூன்று வாயில்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு கூறும் புத்தபோதனை இவ்வாறான அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழிமுறையாகும் ஏனைய நாடுகளுக்கு முன்னரே கோவிட் தொற்றினை வெற்றி கொள்வதற்கு பௌத்தர்கள் பழகிய பயிற்சி பெற்ற அந்த பணி ஒழுக்கமே காரணமாக அமைந்தது என நம்புகின்றேன் எனவே வெசா காலத்தில் உள்ளம் உடம்பு வார்த்தைகள் ஆகிய மூன்று வாயில்களையும் ஒழுக்கத்துடன் பேணி மன அமைதியுடன் வாழ்வினை நோக்கி மூவுலகிற்கும் கருணை காட்டி நாம் மும் மணிகளினதும் ஆசையை வேண்டி நிற்போம் அனைத்து உயிர்களும் துன்பங்களின்றி நோய் நொடிகளின்றி வாழ பிரார்த்திப்போம் என்றார் கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவ ஆரம்பித்த நேரத்தில் தான் முன்வைத்த யோசனைகளுக்கு அமைய செயற்பட்டிருந்தால் தற்போது இலங்கையில் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இதனை தான் முதலில் கூறியபோது தன்னை பார்த்து சிரித்தனர் எனவும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்புப் படையினர் துறைக்குள் சென்றதனால் தற்போது கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வேலைத்திட்டமும் சீர்குலைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இணையதளம் வழியாக இன்று நடைபெற்ற ஒன்றில் சஜித் பிரேமதாச இதனை கூறியுள்ளார் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றிய சீன பெண் அடையாளம் காணப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டுக்குள் வரும் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை நடத்துமாறும் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் இலங்கை முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார் எனினும் அப்போது இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராஜி கொரோனா வைரசினால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் அப்படியான பரிசோதனைகளை நடத்தை தேவையில்லை எனவும் கூறியிருந்தார் அத்துடன் எதிர்கட்சி வீணான அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கொரோனா தாக்கத்தினை அடுத்து உலக நாடுகள் அனைத்தும் கவனமாக இல்லை என்றால் தீவிரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது இது தொடர்பில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ரெட்ரோஸ் அதனோம் கருத்து வெளியிடுகையில் கொரோனாவை ஒழிக்க படிப்படியான நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் சரியான மருத்துவ நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் தளர்த்தப்பட்ட ஊரடங்கை மீண்டும் போட வேண்டியிருக்கும் அமெரிக்கா இத்தாலி ஸ்பெயின் ஆகிய நாடுகள் ஊரடங்கை தளர்த்தி தொழில்களை தொடங்க ஆயத்தமாகியுள்ளன இது ஆபத்தானது ஏழு தசம் ஐந்து டிரில்லியன் டாலர் பணத்தை ஆண்டுதோறும் உலக நாடுகள் மருத்துவத்துக்காக செலவிட்டு வருகின்றது தற்போது கொரோனா தாக்கத்தை அடுத்து அந்த நிதி அதிகரித்து வருகின்றது பெரிய பிளேக் உள்ளிட்ட அபாயகரமான நோய்களில் இருந்து மனித இனம் தப்பியது அதேபோல எதிர்காலத்தில் கொரோனாவில் இருந்து உலகம் தப்பியது பெரும் சாதனையாக பார்க்கப்படும் உலக சுகாதார நிறுவனத்துக்கு அதிகமாக நிதி கொடுத்து வரும் வல்லரசு நாடு அமெரிக்கா கொரோனா பாதிப்பு முடிந்த பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அதனை எவ்வாறு கையாண்டன என ஓர் கருத்து கணிப்பு உலக சுகாதார மையத்தினால் எடுக்கப்படும் இது எதிர்கால தேவைக்காக பராமரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பௌத்த நாட்டிற்கு தலைவராக இருந்த போதிலும் தன்னால் பௌத்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதாக ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கவலை வெளியிட்டுள்ளார் பௌத்த தர்மத்தை பாதுகாக்கும் அரசாங்கமாக உறுதியளித்த போதிலும் நாளை வெசாக் தினத்தை கொண்டாட முடியாத நிலை தோன்றியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் பௌத்த சிங்கள மக்களின் வெசாக் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பிரதமரின் வாசஸ்தலமாகிய அலரி மாளிகையில் நேற்றைய தினம் இரவு பௌத்த மதத் தலைவர்களுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சந்திப்பொன்றையை நடத்தியிருந்தார் வெசாக் தினத்தையொட்டி இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிவித்த பிரதமரின் ஊடகப் பிரிவு இதன்போது பௌத்த தலைவர்களிடம் பிரதமர் ஆசியும் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகளின் இடையே உரையாற்றிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உலக சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்கள் கூட இன்று மண்டியிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாக கூறினார் இது தொடர்பில் தொடர்ந்து பேசிய அவர் விசாக் தினம் லட்சக்கணக்கான மக்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளும் தினமாகும் மேலும் நாடு முழுவதிலும் விசாக் கூடுகளினால் அலங்கரிக்கப்பட்டு தன்சர்கள் வழங்கப்படும் அதனால் விசாக் தினத்தை கொண்டாடுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னிருந்தே அனைத்து மக்களும் தயார் நிலையில் இருப்பார்கள் கடந்த வருடத்திலும் வெசாக் தினம் கொண்டாட முடியாது போனது இந்த நிலையில் வெசாக் தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகிய பின்பு அனைத்து மக்களும் பாரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர் ஆனால் பௌத்த மக்களின் பாரிய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாது போனது இருப்பினும் வெசாக் தினத்தை கொண்டாட முடியாத நிலைமை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது அந்த பூரணை வந்துள்ளது தற்போது கொரோனா தொற்று ஒழிப்புக்கு எதிராக செயற்படுவோருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என ஒரு சிலர் போராடுவதாக நாங்கள் அறிந்துள்ளோம் ஆனால் நாங்கள் யாருக்கும் தண்டனை வழங்க மாட்டோம் இதனை இயற்கை கொடுத்த தண்டனையாகவும் ஏற்கவும் மாட்டோம் உலகில் யாரும் பல மாணவர்கள் அல்ல உலகில் யாரும் பல மாணவர்கள் என்றாலும் உலகத்தை மாற்ற முடியாது மரணம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பதனால் இந்த கொரோனா தொற்றினால் உலகில் உள்ள பலம் பொருந்திய நாடுகளில் உள்ள பல மாணவர்கள் கூட பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் இயற்கையை மாற்றுவதாக கூறியவர்களும் இன்று உலகத்தின் இயற்கைக்கு முன்னால் மண்டியிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனாவினால் மரணமடைவோரை எரிக்கவும் அடக்கம் செய்யவும் முடியும் என்ற கோரிக்கையை உலமா கட்சி ஜனாதிபதியின் கவனத்துக்கு வியத்மக அமைப்பின் மூலம் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதுபற்றி உலமா கட்சித் தலைவர் முஃபராக் அப்துல் தெரிவிக்கையில் கொரோனாவினால் மரணமடையும் சடலங்களை அடக்கவும் முடியும் என்பதை உலக நாடுகளில் காண முடியும் அதற்கிணங்க மரணித்தவரின் உறவினர் விரும்பினால் அடக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதே எமது கட்சியின் நிலைப்பாடாகும் இதுபற்றி ஜனாதிபதியின் கவனத்துக்கு ஜனாதிபதியின் அமைப்பான வியத்கமுவின் பிரமுகரான சரித்து மற்றும் பொதுஜன பெரமுனவின் திகா மடுள்ள வேட்பாளர் டாக்டர் திலக் ராஜபக்ச அவர்களுடனும் உலமாக்காட்சி பேசியுள்ளது அத்துடன் கடந்த காலத்தில் முஸ்லிம்களின் பெரும்பாலான வாக்குகளை பெற்ற முஸ்லிம் கட்சிகளின் அடிவருடிகள் ஜனசா எரிப்பு விடயத்தை தூக்கிப்பிடித்து அதனை வைத்து அரசியல் செய்வதையும் அரசு தரப்புகளை குற்றம் சுமத்துவதையும் சுட்டிக்காட்டியதுடன் ஜனாதிபதி மனம் வைத்தால் எதிர்க்கட்சிகளின் இந்த சகதிகளை முறியடிக்கும் விதத்தில் கொரோனா ஜனசாக்களை அடக்க அனுமதிப்பதன் மூலம் முஸ்லிம் மக்களின் பெரும்பாலான வாக்குகளை அரசு தரப்புகளுக்கு மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அதனை நிறைவேற்ற இருந்தால் தாம் கட்டாயம் அரசு தரப்புக்கு வாக்களிப்போம் எனவும் பல முஸ்லிம்கள் தமக்கு சொல்லியிருப்பதனையும் இது பற்றி சமூக வலைதளங்களிலும் சொல்லப்படுவதையும் உலமா கட்சி தலைவரால் விளக்கி கூறப்பட்டது இதில் உள்ள நியாயத்தன்மையை ஏற்றுக் கொண்டுள்ள அவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் இந்த எதிர்பார்ப்பை தாம் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையிலும் பணியாளர்களை பணியிலிருந்து நீக்குதல் மற்றும் சம்பள குறைப்பு மேற்கொள்ளல் என்பவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படாது என தொழில் அமைச்சின் செயலாளர் சரத் அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழிற்சங்கங்கள் தொழில் தருணர் மற்றும் தொழில் துணைக்களம் ஆகிய மூன்று தரப்புகளும் இணைந்து இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது அநேக நிறுவனங்களுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ள போதிலும் பணியாளர்களுக்கு அநீதி இழக்கப்பட்டுள்ளது இடம் அளிக்கப்பட மாட்டாது என சரத் அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த குழுவின் தலைவராக தொழில் அமைச்சர் கடமையாற்றுவதுடன் குழுவின் பரிந்துரைகள் விரைவில் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது திங்கட்கிழமை முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ள தொடருந்துகளுக்கு பாதுகாப்பு வழங்க அறுநூறு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு தனியார் ஊழியர்களுக்கான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கில் இந்த தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த தொடருந்துகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் அறுநூறு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தொடருந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து தொடருந்து பட்டியலிலும் துணைக்களத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு மேலதிக ராணுவ படையினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பரிந்துரைக்கப்பட்ட பயணிகள் தவிர்த்த ஏனையவர்கள் தொடர்ந்தில் பயணிப்பதனை தடுக்கும் நோக்கில் படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் பிரித்தானியாவில் அரிய வகை தொற்று ஒன்று வழிபட்டுள்ளது கொரோனா தொற்று நேரத்தில் எட்டு குழந்தைகள் வித்தியாசமான அறிகுறிகளுடன் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர் பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள் இதை முன்னோடியில்லா தொற்று என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் இது கொரோனாவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொற்று கண்கள் பகுதியில் சிவத்தல் தமனியில் வீக்கம் இதயத்திற்கு இரத்த ஓட்டம் கட்டுப்படுத்துதல் போன்ற அறிகுறிகள் கொண்டுள்ளது இந்த எட்டு குழந்தைகளும் முன்பு நன்றாக இருந்ததாகவும் ஆனால் தற்போது அவர்களுக்கு இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதில் ஐந்து குழந்தைகளுக்கு வெண்டிலேட்டர்கள் தேவைப்பட்டுள்ளதாகவும் நான்கு குழந்தைகளுக்கு கொரோனாவுக்கான அறிகுறிகள் உள்ளது என்றும் இருவருக்கு கொரோனாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதேபோல இருபது குழந்தைகளுக்கு கொரோனா வைரசுடன் தொடர்புடைய சுவாச பிரச்சினைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதில் பத்து பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதியாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது